சென்ற 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல்கள் இன்னமும் நீடித்து வருகின்றன. இப்போது ரஷ்யா யுக்ரைனின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் யுக்ரைனின் கிழக்கு பகுதியான பாக்முட்டில் இரு நாட்டு படைகளுக்கும் கடந்த இரு மாதங்களாக தீவிர சண்டை நடந்து வருகிறது. யுக்ரைன் தனக்கு ஆதரவு தரும் ஐரோப்பிய நாடுகள் அனுப்பி வைக்கும் ஆயுதங்களை கொண்டு மும்முரமாக எதிர்த்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ரகசியமாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க பாகிஸ்தான் தனது நாட்டு கிடங்குகளிலிருந்து வெடிமருந்துகளையும் சில வகை சிறிய ரக பீரங்கிகளையும் ராக்கெட்டுகளையும் லண்டனிலிருந்து துருக்கி வழியாக பயணிகள் விமானம் என்ற போர்வையில் வரும் விமானத்தில் யுக்ரைனுக்கு ரகசியமாக கடத்தியது. இது தொடர்பான செய்திகள் அம்பலமானதும் ரஷ்யாவின் கோபத்திற்கு பாகிஸ்தான் ஆளானது. இதனால் பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் கேட்ட குறைந்த விலையிலான எரிபொருள் உதவிகள் கிடைக்கவில்லை என்று சில மாதங்களுக்கு முன் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் பாக்முட்டில் ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிடும் யுக்ரைனின் துருப்புகளுக்கு பாகிஸ்தானால் வழங்கப்பட்ட மோசமான தரமற்ற வெடிமருந்துகள் யுக்ரைன் வீரர்களை ஊனமாக்கிவிட்டதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் வழங்கிய ராக்கெட்டுகளின் மோசமான தரம் குறித்தும் வெடிமருந்துகள் தரக்குறைவாக உள்ளது குறித்தும் பாக்முட்டில் உள்ள யுக்ரைனிய டேங்க் பிரிவுகளின் தளபதிகள் புகார் செய்துள்ளதாக பிபிசி நிருபர் ஜொனாதன் பீலே தனது செய்தி அறிக்கை ஒன்றில் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் ஏற்கனவே தனது சொந்த கிராட் வெடிமருந்துகளை எரித்து தீர்த்துவிட்டதாகவும் அதனால் மற்ற நாடுகளிலிருந்து பெறப்படும் ராக்கெட்டுகளை நம்பியிருப்பதாகவும் யுக்ரைனின் 17வது டேங்க் பட்டாலியனைச் சேர்ந்த உலடிமர் என்ற தளபதி கூறியிருக்கிறார். அவர் மேலும் குறுகியில் செக் குடியரசு, ருமேனியா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பொருட்கள் வருவதாகவும் இவற்றில் பாகிஸ்தானிலிருந்து வரும் ராக்கெட்டுகள் நல்ல தரத்தில் இல்லை என்றும் அவர் கூறியதாக பிபிசி செய்தி அறிக்கை கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து யுக்ரைனுக்கு நவீன ஆயுதங்கள் வருகிறது என்றாலும் இன்னமும் யுக்ரைனிய டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் போன்றவை பழைய சோவியத் கால ஆயுதங்களாகவே உள்ளதாக அந்த அறிக்கைகள் கூறுகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான் மேற்கத்திய நாடுகளின் ஆணைக்கேற்ப ரகசியமாக யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பினாலும் இன்னும் அது தாங்கள் எதையும் அனுப்பவில்லை என்று மறுத்து வருகிறது. ஒரு பக்கம் ரஷ்யாவிடமிருந்து உதவிகள் பெற இவ்வாறு பாகிஸ்தான் மறுத்து டபுள் கேம் விளையாடி வருகிறது. என்றாலும் பாகிஸ்தான் வழங்கிய வெடிமருந்துகள் போர் முனையில் உள்ள யுக்ரைன் வீரர்களை சென்றடைந்துள்ளதாக பிபிசி அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் உண்மையில் யுக்ரைனை ரகசியமாக ஆதரித்து மேற்கத்திய சக்திகளுடன் உறவுகள் கொண்டாடுகிறது. மத்தியஸ்த மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் வெளியில் பேசுகிறது. நாங்களும் இந்தியாவைப் போல நடுநிலைதான் என்றும் கூறுகிறது. அதேவேளையில் அது ரகசியமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்கி வருகிறது. அதன் விளைவாக யுக்ரைன் போரை மேற்கத்திய நாடுகள் போலவே நீட்டிக்க விரும்புகிறது. பாகிஸ்தானின் இந்த மேற்கத்திய சார்பு கொள்கையின் மூலம் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்யும் FATF இன் சாம்பிள் பட்டியலில் இருந்து அந்நாடு மேலை நாடுகளால் நீக்கப்பட்டுள்ளது. இப்போது மேற்கு நாடுகள் பாகிஸ்தான் IMF இலிருந்து 1.1 பில்லியன் டாலர் ஜாமீன் கடன் தொகை பெற சிபாரிசு செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் பாகிஸ்தானின் டபுள் கேம் விளையாட்டு ரஷ்யாவிடம் இதுவரை செல்லுபடியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.